வணக்கம், இது காட்ஸ் லேண்ட் ECR. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி உத்தண்டி அடுத்து கானத்தூர் சி சைட்ல ஒரு கிரவுண்ட்ல அருமையான ஒரு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்கலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ECR கானத்தூர் சி சைட்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ECR 2 ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ரோடுங்க. அங்கே இங்கே எந்த ஒரு கட்டுமே இல்லை, டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ரோடு ECR-லேருந்து ப்ராப்பர்ட்டிக்கு. இது ஒரு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிங்க, சிங்கிள் ஓனர் லேண்ட். இது அருமையான ஒரிஜினல் பட்டா ஏரியா. இது மூணு சைடும் பார்த்தீங்கன்னாக்கா 8 அடியில் நல்ல பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டிக்கு. இதனுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 37 அடி ஃப்ரண்டேஜுங்க. இதனுடைய உள்ளளவு பார்த்தீங்கன்னா 63 அடிங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா 40-60 தான் வரும். இதில் வந்து ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 37-63. இதனுடைய உள் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 40 யூஸ்வலாக வர்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 37 வருதுங்க. 37-63 இதனுடைய அளவு. ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நீட்டான ஏரியா. அதாவது கானத்தூரில் நிறைய பேர் கானத்தூர் வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இந்த லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஏன்னா கானத்தூர் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னாக்கா உத்தண்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஏரியாவை நீங்கள் பார்க்க முடியுங்க. நீங்கள் உத்தண்டி பக்கத்தில் டோல்கேட்டு தாண்டி கானத்தூர் ரொம்ப இன்டீரியர் நீங்கள் போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து உத்தண்டி கிட்டே இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. ஏரியா ரொம்ப நல்ல டீசெண்டான ஏரியா, ரொம்ப அமைதியாக இருக்கும். ரோடும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் டைரக்ட் ரோடு. ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8 அடியில் நல்ல காம்பவுண்ட் வால் மூணு சைடும் போட்டிருக்காங்க. ஃப்ரண்டேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வால் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ECR-லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்குமே டோட்டலாக நிறைய வீடுகள் இருக்குது. பக்கத்து பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. இங்கே பெர்மனெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. இங்கே வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கு. தண்ணி பிரச்சனை கிடையாது, ஸ்வீட் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ கானத்தூர் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்க முடியும். ஒரு அமைதியான ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குங்க. உங்களுக்கு இதனுடைய இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உத்தண்டியில் எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த ஏரியாவும் உங்களுக்கு அமைதியாக தெரியுங்க. இப்போது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே பார்த்துட்ருக்கோம். காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடு அந்த பேக் சைடும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 6 காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வால் இல்லை, காம்பவுண்ட் வால் வந்து போடணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு பட்டா லேண்ட் இதுக்கு. இது வந்து டிடிசிபி அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்க வேண்டியது வரும். இதுக்கு வந்து இப்போதைக்கு டிடிசிபி அப்ரூவல் இல்லை, பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டீட்டெயிலுக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.